ஹலோ மக்களே, நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராஃப்ட்மேன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். நிறைய பேர் கமெண்ட்ஸ் மற்றும் மெசேஜில் கேட்டுகிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது, அதனால் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்போலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். இனி கூட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான போஸ்டிங்க்கு எக்ஸாம் நடந்திருக்கு, அது உமன்ஸ் ஒன்லி எழுதுகிற எக்ஸாம். நாளைக்கு இந்த ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராஃப்ட்மேனுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். காலையில் மாலையில் ரெண்டு வேலையிலேயே எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 15 சென்டர் தான் போட்டிருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே சென்டர் கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா காலையிலேயே எக்ஸாம் மாலையிலேயே எக்ஸாம் அப்படின்றனால ரெண்டு எக்ஸாமுமே அட்டன் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாளைக்கு எக்ஸாமுக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. கேட்டால் மழையெல்லாம் ஒரு காரணம் காட்டிட்டு எப்படியாவது எக்ஸாம் எழுத போவேணா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி இருக்காதிங்க, கண்டிப்பாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து குரூப் 4ோடைய ஜாயிண்ட் ஆகி வர வேண்டியது. 10th குவாலிஃபிகேஷனில் தான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ தான் செப்பரேட்டாக சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, அதுவும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தவங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக உங்களுக்காகவே வைக்கிறாங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. டிபார்ட்மெண்டல் ஓரியன்டான சப்ஜெக்ட் பேப்பர் இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2க்கு படித்த அந்த தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க்கை வச்சு டெக்னிக்கல் பேப்பரில் எப்படியாவது கொஞ்சமாக மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்களே தவிர ஃபுல்லாக ப்ரிப்பராக யாருமே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து ஆனுவல் பிளானர்லேயே சொல்லாமல் சடனாக குரூப் 4லேருந்து பிரித்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனே சொன்னதுனால எல்லோரும் குரூப் 4 குரூப் 2 தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு தனியாக அதிகமாகலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பேருக்கு நாளைக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும். நாளைக்கு உங்களுக்கான நாளாக கூட இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. 1000+ வேகன்சி அப்படின்றதுனால கண்டிப்பாக 1,00,000 பேருக்கு மேலேயே கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டான கவுண்ட் தெரியல, டிஎன்பிஎஸ்சி அதை அறிவிக்கலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒரு 9 சென்டரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 20,547 பேர் எழுத போகிறாங்களாம். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 14 சென்டர் போட்டாலுமே மொத்தமே 3,860 பேர் தான் எழுத போகிறாங்க. சென்டர் அதிகமாக இருந்தும் அங்கே கம்மியாக தான் எழுதுகிறாங்க திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா. அதனால் அப்ளை பண்ணது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் எதிர்பார்க்கலாம். ஆனால் எக்ஸாமுக்கே நாளைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் நம்பி போய் எழுதுங்க, கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். அடுத்து காலையில் 9:00 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கெலாம் அங்கே இருக்க பாருங்கள். மதியமும் எக்ஸாம் அப்படின்றதுனால சாப்பாடுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே கொஞ்சம் பண்ணிட்டு போங்க. ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், பேனா, இந்த 3மே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். வாட்டர் பாட்டில், இந்த சானிடைசர்லாம் உங்களோட சாய்ஸ் தான். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே கொண்டு போகாதீங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டோடு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, ஈஸியாகவே அமையும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் நம்பருக்கு அனுப்புங்க. தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் ஆன்சர் கீ பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.